அன்புசகும் வாங்குவாரும் பியங்களும் ஒரு ஜன்னா. நிச்சயமாக அல்லாஹு தஆலா விசுவாசிகளிடமிருந்து அவர்களுடைய உயிர்களையும் பொய்யர் பொருள்களையும் விலைக்கு வாங்கிக் கொண்டான். அதற்கு பகரமாக எதை கொடுப்பதற்கு அல்லாஹ் சொல்கிறான், சொர்க்கம் உண்டு என்ற பகரத்தை கொண்டு அவர்களுடைய உயிர்களையும் பொருள்களையும் அல்லாஹ் விலைக்கு வாங்கிக் கொண்டான். அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்கள் போராடினார்கள், அவர்களும் சண்டையிட்டார்கள், அவர்களும் கொல்லப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். வாக்குறுதியை அல்லாஹு தஆலா குர்ஆனில் மட்டுமல்ல, நிச்சயமாக இந்த பொருளாதாரம் உயிர் இவற்றின் மூலமாக தியாகம் செய்யக்கூடியவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்ற வாக்குறுதியை தௌராத் வேதத்திலும் இஞ்சில் வேதத்திலும் குர்ஆனிலும் அல்லாஹ் வாக்கு தந்திருக்கிறான். யார் அல்லாஹ்வுக்கு அப்படிப்பட்ட ஒரு உறுதி பிரமாணத்தை எடுத்துக்கொண்டார்களோ, அத்தகைய சத்திய வாக்கை நிறைவேற்றி உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்தார்களோ, நீங்கள் அல்லாஹ்வுக்கு செய்து கொடுத்திருக்கக்கூடிய இந்த வியாபாரத்தின் மூலம் சுபச்செய்தி பெறுங்கள். உன்னுடைய மார்க்கத்துக்காக வேண்டி என் உயிரை அர்ப்பணிப்பதற்கும் தயார், என் பொருள்களை இழப்பதற்கும் தயார் என்ற வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றும் பட்சத்தில் உங்களுக்கு சொர்க்கம் உண்டு என்ற சுபச்செய்தியை நீங்கள் பெறுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுக்காக வேண்டி எதையும் இழப்பதற்கு தயார் என்ற இந்த முடிவு இருக்கிறதே, இதுதான் மகத்தான வெற்றியாகும். இது யாரிடத்தில் இருந்தது? சஹாபாக்களிடத்தில் இருந்தது. இந்த வாழ்க்கை நெறி சஹாபாக்களிடத்தில் இருந்தது. ஆரம்பத்திலே நண்பர் அவர்கள் பேசும்போது அறிமுக உரையிலே சொல்லுகின்ற போது என்ன சொன்னார்கள், இஸ்லாம் நமக்கு என்ன செய்திருக்கிறது என்று பார்க்கவில்லை சஹாபாக்கள். இஸ்லாத்திற்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? ஒரு முஸ்லிமனுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டிய லட்சியம் இதுதான். இந்த மார்க்கம், இந்த மார்க்கத்தின் மூலம் நாம் அடைந்த பயன் என்ன என்று நாம் யோசிப்பதை விட, இந்த மார்க்கத்திற்காக நாம் என்ன செய்திருக்கிறோம் என்று யோசிக்க வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? இந்த மார்க்கத்தின் மூலம் நமக்கு என்ன கிடைத்திருக்கிறது என்று கேள்வி கேட்கக்கூடிய ஒரு மனிதனாக இருப்பானே ஆனால் அவருடைய ஈமானிலே பவர் இல்லை. மார்க்கம் நமக்கு கிடைத்ததின் காரணத்தினால்தான் புனிதத்துவம் என்ற ஒன்று நமக்கு கிடைத்திருக்கிறது. நாளை மறுமையிலே வெற்றி என்ற முகாந்திரம் நமக்கு கிடைத்ததற்கு காரணம் இந்த மார்க்கம் தான். பலமே யார் இஸ்லாம் என்ற மார்க்கம் அல்லாத வழியை பின்பற்றுவார்களோ அவர்களிடமிருந்து எந்த ஒரு நல்ல காரியத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். எனவே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் ஒவ்வொரு செயலும் நல்ல அமலாக பதிவு செய்யப்படுவதற்கு காரணம் நாம் சார்ந்திருக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு சகோதரர் வருகிறார், அவரை பார்த்து புன்னகை புரிகிறோம், சலாம் சொல்கிறோம், கை கொடுக்கிறோம், இவை அனைத்தும் அமல்களாக பதிவு செய்யப்படுகின்றன. எப்போது அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், இஸ்லாம் அல்லாத ஒரு மார்க்கத்தை சார்ந்து இருக்கக்கூடிய நிலையில் ஒரு மனிதன் ஒரு மனிதனை பார்த்து புன்னகை புரிந்தால் இது அமலாகாது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கை கொடுப்பானேயானால் இது அமலாகாது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சலாம் சொல்வானேயானால் இது அமலாகாது. மாறாக இஸ்லாத்தை ஒரு மனிதன் சார்ந்து இருந்து அந்த மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்து புன்னகை புரிவானேயானால் அதுவும் சதக்கா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். எந்த அளவிற்கு ஒரு முஸ்லிமினுடைய உயர்வு கண்ணியம் மகத்தானதாக அல்லாஹ்விடத்திலே மதிப்பீடு செய்யப்படுகிறது என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், நீங்கள் உங்கள் மனைவியோடு உறவு கொள்வதற்கிறதே இதுவும் ஒரு நன்மைக்குரிய சதக்கா என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், எங்களுடைய மனோ இச்சைகளை தீர்த்து கொள்வது
தானே எங்களுடைய மனைவியிடத்திலே செல்கிறோம், இதுவும் ஒரு நன்மையா என்று கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய ஆசாபாசங்களையும் மனோ இச்சைகளையும் இன்னொரு பெண்ணிடத்திலே நீங்கள் தீர்த்து கொள்வீர்களேயானால் அது ஹராம் இல்லையா என்று திரும்ப கேள்வி கேட்டார்கள். ஆம் யா ரசூலுல்லா, ஹராம் தான். அப்படி என்றால் நீங்கள் உங்களுடைய மனோ இச்சைகளை ஹராமை விட்டு பாதுகாத்து ஹலாலின் பக்கம் செலுத்துவது உங்களுக்கு நன்மைக்குரிய ஒரு இபாதத் என்று சொன்னார்கள். இதுதான் மார்க்கம். ஆனால் அதே சமயத்தில் ஒரு மனிதன் இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை உடையவனாக இருந்து கொண்டு இந்த காரியத்தை செய்தால் அமலாகுமாது. இந்த காரியம் என்ன, ஒரு மனிதன் உள்ளத்துக்குள்ள ஈமானை பதிய வைக்கவில்லை, பெயரளவில் ஒரு முஸ்லீமாக இருக்கிறான், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை, மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த நிலையில் ஒரு மனிதன் 24 மணி நேரமும் தொழுகிறான், ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜுக்கு போகிறான், மாதம் மாதம் உம்ராவுக்கு போகிறான், தன்னுடைய பொருட்களை எல்லாம் ஏழைகளுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறான், என்ன அமலும் இவன் செய்யாமல் இருக்கவில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா இபாதத்துகளையும் அந்த மனிதன் செய்கிறான். ஒரு இபாதத்தும் ஒரு நன்மை கொடுக்காது, எந்த இபாதத்தும் நன்மைக்குரியதல்ல. காரணம், அவருடைய உள்ளத்திலே ஈமான் இல்லை. ஈமான் இல்லை, ஈமான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய பொக்கிஷம் என்று பாருங்கள். நாம் செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன காரியத்தையும் நன்மைக்குரியதாக மாற்றுகிறது. இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், நம்முடைய தரத்தை நாம் விளங்காமல் இருக்கிறோம். எனவேதான் அல்லாஹ் சொல்கிறான், வல தஹீனூ, நீங்கள் உங்களை கேவலமாக கருதாதீர்கள், உங்களை நீங்களே கேவலமாக நினைக்காதீர்கள், வல தஹசனூ, கவலைப்படாதீர்கள், வந்து நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், இன்குந்தும் உம்மினீன், நீங்கள் ஈமானுடையவர்களாக இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த எண்ணம் நமக்கு வருதா? இப்ப நம்ம ஹம்சா ரலியல்லாஹு அவருடைய சரித்திரத்தை பற்றி பேச போகிறோம். உஹத் களத்திலே அல்லாஹ்வினுடைய சிங்கம் என்பது இன்றைய தலைப்பு. ஆனால் உஹத் களத்திலே அவர்கள் எடுத்துக்கொண்ட பங்கை மட்டும் நாம் சொல்லுவோமே ஆனால் அது இவ்வளவு நேரத்திற்கு சரிவர. ஹம்சா ரலியல்லாஹுவுடைய வாழ்க்கை நமக்கு சிறந்த ஒரு படிப்பினை. எனவே ஹம்சா ரலியல்லாஹுவுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அம்சங்களும் நமக்கு படிப்பினையை தரக்கூடியவை. இன்னும் சொல்ல போனால் ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் அவர்கள் முஸ்லீமாக வாழ்ந்த காலம் ஏறக்குறைய 10 வருடத்திற்கு உள்ளாகத்தான். அவ்வளவுதான் முஸ்லீமா வாழ்ந்தார். அந்த வாழ்க்கையிலே அவர்கள் செய்த தியாகம் இருக்கிறதே, சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யுதுனா ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தியாகத்தை பார்த்து கண் கலங்கிய நிலையிலே சொன்னார்கள், சையது ஷுஹதா. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? சையது ஷுஹதா, ஷஹீதுகளின் தலைவர் என்று சொன்னார்கள். அந்த அளவிற்கு அவருடைய மரணம் ஷஹாதத் அவர்களுடைய ஒரு சிறந்த வரலாறை தான் நாம் இப்பொழுது கேட்க இருக்கிறோம். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை. ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை. அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஹம்சா ரலியல்லாஹு அவர்களுக்கும் வயது வித்தியாசம் 2 வருடங்கள் மட்டும்தான். இதெல்லாம் அந்த காலத்துல நம்ம யோசிச்சு பார்த்தா உண்மையிலேயே நம்ம தாய்மார்களுடைய காலத்துல, நம்ம தாய்மார்களுடைய காலத்துல நம்ம இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். மகளும் உள்ள பார்ப்பாங்க, அம்மாவும் உள்ள பார்ப்பாங்க. இந்த நிகழ்ச்சி நிறைய நடக்கும், எல்லா நிறைய வீடுகளில் நடக்கும். அப்போ உள்ள பெறக்கூடிய அந்த அம்மாவுக்கு தங்கச்சி அங்கே பறந்துகிட்டு இருக்கும், அல்லது தம்பி பாபா பறந்துகிட்டு இருப்பாரு, இந்த அம்மாவுக்கு கசம் அளந்துட்டு இருக்கும். இது இன்னைக்கு நினைக்க முடியுமா? இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு யோசனையும் பார்க்க முடியாது. கொஞ்சம் வயசாகி கர்ப்பமானாவே வீடு வீடோடு அடங்கிவாங்க. காரணம் என்ன? வெக்கம்,
அவர்களும் அவர்களுடைய அவர்களுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால்தான் அபூலகபினுடைய அடிமை பெண்ணாகிய சுவைபாவிடத்திலே பால் அருந்துகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 வருஷத்துக்கு பிறகு பிறக்கிறார்கள். அதே சுவைபாவிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பால் அருந்துகிறார்கள். எப்படி அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறிய தந்தை மட்டுமில்லை, பால்குடி சகோதரர், ஒரே தாயிடத்தில் பால் அருந்திய சகோதரர்கள். இந்த சிறப்பு அது மட்டுமல்ல, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சிறிய தந்தை மகன் என்ற வகையிலே அவர்கள் பழகவில்லை. சிறுபிராயத்திலே ஓடி ஆடி விளையாடிய காலங்களில் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹம்ஸாவும் ஒரே நேரத்திலே ஒரே விளையாட்டு மைதானத்திலே நின்று விளையாடக்கூடியவர்களாக இருந்தார்கள், விளையாட்டு ஃப்ரெண்டுகளாக நண்பர்களாக இருந்தார்கள். அப்ப இந்த அளவிற்கு நெருக்கமான உறவை உடையவர்களாக, ரத்த பந்த உறவாலும் மிக சிறந்த உறவை கொண்டிருந்தார்கள். நண்பர்கள் என்ற வகையிலும் மிக சிறந்த ஒரு இணைப்பையும் பந்த பாசத்தையும் உடையவர்களாக இருந்தார்கள். இந்த நிலையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களின் மீது ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு பாசம், ஒன்று நம்முடைய அண்ணன் மகன் அப்படிங்கிற ஒரு பாசம், இன்னொன்று என்ன சொன்னா கூடவே சேர்ந்து ஒரே வீட்டில் ஓடியாடி விளையாடிய பாசம். இந்த பாசம் அவர்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 40வது வயதில், அப்ப ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு வயசு என்ன, 42, இந்த 40வது வயதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கிடைக்கிறது. இப்போ ஏறக்குறைய ஒரு 6 வருஷம் ஆகுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்து கிடைச்சி ஒரு 6 வருஷம். ஆனால் நபியினுடைய பிறப்பு அபூலஹப் எவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு கொடுமை செய்யக்கூடியவனாக இருந்தான் பிற்காலத்திலே என்பதெல்லாம் நாம் தெரிந்த விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரத்தை ஆரம்பித்த காலம், அந்த நேரத்திலே ஒரு சஹாபி சொல்கிறார்கள், ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெருவிலே நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள், நடந்து போகின்ற போது அல்லாஹ்வை பற்றி சொல்லிக் கொண்டு போகிறார்கள், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குங்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர்கள் என்ற பிரச்சாரத்தை தெரு நெடுகிலும் சொல்லிக் கொண்டே போகிறார்கள். பின்னாலே ஒரு மனிதர் போய் கொண்டிருக்கிறார், இவனை ஏத்துக்கிறாதீங்க, இவன் ஒரு பைத்தியக்காரன், இவன் ஒரு முட்டாள், இவன் ஒரு சூனியக்காரன், இவன் ஒரு கிறுக்கன், இவனை ஏத்துக்கிறாதீங்க, இவர் வேற யாரும் இல்லை, என் மகன் தான், என் மகனை பத்தி நான் சொல்றதுக்கு காரணம் அவரை கேட்டுக்கிட்டு நீங்க வழிவிட்டு போயிடாதீங்க. ஒரு பின்னால் ஒரு உருவம் போயிட்டு நவீனுடைய மனசு என்ன வேதனை கொண்டிருக்கும், பத்தாளுன்னு சொன்னா பெரிய பிரச்சனை இல்லைங்க, ஆனா அதே விஷயத்தை நபியை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லக்கூடியவர் யார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெரிய தந்தை அபூலஹப். அபூலஹப் என்று சொல்லப்படக்கூடியவர் அவர் என்ன நபி மீது பாசம் இல்லாமலா இருந்தார், நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தாயின் கருவிலே மலர்கின்ற போதே தந்தையை இழந்த ஒரு மிகப்பெரிய ஒரு யத்தீமாக இருந்தார். இந்த நிலையில் அவருடைய பிறப்பை ஒவ்வொரு அந்த அப்துல்லாவினுடைய சகோதரரும் எதிர்பார்த்தார்கள், எங்க தம்பிக்கு புள்ள பிறக்க போது, எங்க தம்பி தான் எங்களை விட்டு போயிட்டாரு, அவருடைய பிள்ளையாவும் நல்லா இருக்கும், அது நாமளப்பே நாமளப்பே சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து விட்டார்கள் என்று தெரிந்தவுடன் இந்த விஷயத்தை சுவைபா என்று சொல்லப்படக்கூடிய அந்த அடிமை பெண் தன்னுடைய எஜமானராகிய அபூலஹபிடத்திலே சென்று சொல்கிறார்கள், உங்களுடைய சகோதரர் அப்துல்லாவுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொன்னவுடன் வந்து சொன்ன அந்த அடிமை பெண்ணுக்கு தன் கழுத்திலே கிடந்த மணிமாலையை கலட்டி தன்னுடைய இந்த கனிமா விரலால் அன்பளிப்பு செய்கிறார். நீ சொன்ன இந்த சந்தோஷமான விஷயத்திற்காக என் மணிமாலை உனக்கு அன்பளிப்பு என்று சொல்லி காட்டினார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அபூலஹபினுடைய இந்த பாசத்தின் காரணத்தினால், இந்த தியாகத்தின் காரணத்தினால், ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்த மதிப்பின் காரணத்தினால் அவர் கபரிலே எவ்வளவு வேதனை செய்யப்பட்டாலும்
அவருடைய இந்த களிமா விரலுக்கும் இந்த அதாவது நடுவிரலுக்கும் மத்தியில் இருந்து ஒரு வகையான திரவம் வெளியாகும். அதை அருந்தி அவர் பசி தீர்ந்து கொள்ளலாம். அதை அல்லாஹ் பெருமையாக அவருக்கு கொடுத்திருந்தான். கபருக்குள்ளே ரசூலுல்லாஹி அவர்கள் இதை சொல்லி காட்டுகிறார். ஏன் இந்த சிறப்பு கிடைச்சி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்புக்கு அவர்கள் செய்த மரியாதையின் காரணத்தினால், அவர் அதன் மூலமாக அடைந்த சந்தோஷத்தின் காரணத்தினால் அவருக்கு அல்லாஹ் அந்த பெருமையை கொடுத்தான். ஹதீஸ்ல வருது, இந்த அளவிற்கு அன்பும் முகப்பத்தும் உடைய அமூலகம் தான் எதிரியாக மாறி போனார். ஆனால் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருபோதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனம் புண்படும்படி நடந்து கொண்டது கிடையாது. இஸ்லாமிய பிரச்சாரத்தை எடுத்து சொன்ன நேரத்திலும் அதை விட்டும் அவர்கள் பின்தங்கி இருந்தார்களே தவிர, அதை விட்டு புறக்கணித்தவர்களாக இருந்தார்களே தவிர, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பிரச்சாரத்திற்கு முட்டுக்கட்டையாக ஒரு காலகட்டத்திலும் அவர்கள் ஈடுபட்டது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துன்புறுத்தக்கூடிய வகையிலே மாற்றமான வார்த்தைகளையும் சொல்லி திட்டியது கிடையாது, பேசியது கிடையாது. நபியின் மீது இருந்த அன்பும் அப்படியே இருந்தது. ஆனால் நபியின் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கணும்னு சொன்னா எப்படிலாம் கொடுக்கலாம் பாருங்க. ஒண்ணுமில்லை, ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய வீராப்பு அவருடைய இதாயத்துக்கு காரணமாக மாறும். ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வீராப்பு, உள்ளத்திலே ஏற்படக்கூடிய ஒரு உணர்ச்சி, அது ஒரு இதாயத்துக்கும் காரணமாக மாறும். நீங்க கூட பார்க்கிறோம், ஒரு சொந்தக்காரர் நம்மகிட்ட பேசுறாரு, நீ துருக வாங்க, துருநாள் ஒருத்தர் பேசுறாரு, துருக வாங்க போங்க, இப்படின்னா பேசுறாருன்னு இருக்கீங்க. பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்துட்டு என்னங்க பெரிய இப்படி தாடி வச்சுக்கிட்டு பெரிய அந்த மாதிரி துருக துருக பேசுறீங்க, உங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே துருகாத அந்த மனிதர் இவருடைய உறவுக்காரனாக இருந்தார். அவர் என்ன சொல்வாரு? அவர் சொல்றது சரிதான், நீங்க என்ன சொல்றது, நான் நாளையிலே துருக போறேன். இவருடைய நோக்கம் இவர் சொல்ல கேட்டு துருக போனவர் இல்லை, என்னுடைய உறவுக்காரன் இவர் இப்படி பேசினார்ல, அவருடைய மூஞ்சில கைய புசகம் சொன்னா நான் துருக போறேன். அவருடைய சலாகியத்தான வாழ்க்கைக்கு ஒரு காரணமாக மாறுது. அப்படி கிடைத்த ஹிதாயத்து தான் ஹம்சாவுக்கு. அல்லாஹ்வுடைய நாட்டத்தை பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்தை மக்கா நகர மக்களிடத்திலே எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய காலம். அந்த நேரத்திலே சஃபாவினுடைய மலை, அதற்கு அருகிலே தான் அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு வீடு. இன்னைக்கு எல்லாத்தையும் இடிச்சு தரமட்டமாக்கினாங்க. சஃபா மலை அர்க்கம் ரலியல்லாஹு வீடு சரித்திர புகழ் பெற்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தினுடைய கடமைகளை மக்களுக்கு எடுத்து சொன்ன ஒரு புனித இடமாக, மறைந்து மறைந்து தீனை பரப்பக்கூடிய இடமாக அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டை தான் தேர்ந்தெடுத்து இஸ்லாமிய பிரச்சாரத்தை நடத்தி கொண்டிருந்தார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களுக்கு மார்க்கத்தை அந்த அர்க்கம் ரலியல்லாஹு வீட்டுக்குள்ளே வைத்துதான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் தான் அந்த வீடு எங்கிருந்தது, சஃபா மலையிலே நம்ம இப்ப இறங்கிற மாதிரி தொங்கோட்டை ஓடுறதுக்காக இறங்கின உடனே சஃபா மர்வாவை நோக்கி போற அந்த வழியில சஃபாவை விட்டு கீழே இறங்கின உடனே ரைட் சைடு இருக்கக்கூடிய இடம் தான் அது அர்க்கம் ரலியல்லாஹு வீடு. 1997 முன்னாலையெல்லாம் நீங்க போயிருந்தா தெரியும், ஹஜ்ஜிக்கு போயிருந்தா தெரியும், அந்த இடத்துல ஒரு அறை மாதிரி கட்டப்பட்டிருக்கும், ஒரு ரூம் மாதிரி கட்டப்பட்டிருக்கும், அதுக்குள்ள ஜம்சம் தண்ணி குடிக்கிறதுக்கு பல டேப்புகள் வைக்கப்பட்டிருக்கும், பல பைப்புகள் வைக்கப்பட்டிருக்கும். அப்ப அந்த சபா மலையிலேருந்து கீழே இறங்கும் போது அது உள்ள போய் என்ன செய்யலாம், தண்ணி குடிச்சுட்டு போகலாம். பாபுல் அறுக்கம்னு போட்டிருக்கும்.